வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, KTM Duke 250யோட ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, எல்லாம் சால்வ் ஆச்சா இல்லை, எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற விடம் கூடனே வரும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, KTM Duke 250யோட ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து அதெல்லாம் ரெக்டிஃபை ஆச்சா ஆகலையான்றத வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், ரைட் ரிவ்யூ எல்லாம் போட்டிருக்கோம், மேலே வந்து கார்டு கொடுக்குறேன், மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து இதோட ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துலாம், என்னென்ன வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அளவு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆயில் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தாலும் தெரியும், ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா, அதோட ரிங் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ரூபா போட்டிருக்காங்க. ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் ஆயில் வந்து 4 ரூபா. அப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 1437 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 413 ரூபா வந்து இன்னும் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1900 சில்லறை வந்து வருது. ஸோ அதுக்குள்ளே மெட்டீரியல் மட்டுமே 1900 சில்லறை வருது. அப்புறம் செயின் லூப் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 117 ரூபா வந்து போட்டிருக்காங்க. ஸோ செயின் லூப் வந்து தனி, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் தான். ஸோ டோட்டலாக நம்மளோட இது பார்த்திங்கன்னா 2048 ரூபா வந்தா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா 2048 ரூபா வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் காஸ்ட் வந்தா இருக்குது. ஸோ அப்புறம் வண்டியில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேட்டரிக்கு வந்து மேலே வந்து பாசிட்டிவ் கேப் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து சுத்தமாக மெல்ட் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேட்டரி பிடிக்கிற அந்த ரப்பருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கட் ஆகிருந்தது. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ வந்து அதெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் புது பைக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ரப்பர் வந்து ஸோ வாங்கி ஒரு மாதம் கூட அதெல்லாம் வந்து வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பைக் வந்து திறந்து இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ தான் வந்து பார்த்தோம். ஸோ புது ரப்பர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சொல்லணும். ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம், ஆனால் அந்த பாசிட்டிவ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் அப்போ தான் வந்து நமக்கு வந்து நம்பர் பிளேட் வந்து அடித்தாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் வந்து ரொம்பவே வந்து நாய்ஸ் வருது, ரொம்ப லூஸாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த நம்பர் பிளேட் வந்து எங்களுக்கு திருப்பி மாற்றி கொடுங்கன்னோம். ஸோ அது வந்து பண்ண மாட்டேன்ட்டாங்க, இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன் ஆகுதுன்ட்டு. ஸோ பார்த்தாலும் தெரியும் இது வந்து ரன்னிங்கில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிருன்ற ஒரு நாய்ஸ் வருது. ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து இந்த பைக்கோட ரிவ்யூ அப்புறம் ரைட் ரிவ்யூ இதெல்லாம் பார்த்துனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மேலே வந்து ஐகார்டு கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்டாக இருக்குது. அடுத்து வண்டியோட ஈட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கேட்டிம்னால அந்த ஈட்டு தான். ஸோ ஈட் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது இந்த சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட்டு ஈட்டிங் பொறுத்த வரைக்கும் கேடிஎம்மில் வந்து அது வந்து நார்மல், அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த பைக்கை பற்றி வேறு எதாவது டவுட்னா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணலாம். சர்வீஸ் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2000 ரூபா இருக்குது. ஸோ அதில் வந்து 70% மேலே பார்த்திங்கன்னா நம்ம 90%னு சொல்லலாம் ஆயில் காஸ்ட்டு தான் இருக்குது. ஸோ 1500 ரூபா கிட்ட வந்து ஆயில் தான் நமக்கு வந்து காஸ்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து மோட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க, 15W15 ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட ப்ரைஸிங் வந்து அவ்வளோதான் வரும் மார்க்கெட்லேயே. சர்வீஸ் காஸ்ட்னு பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஓரளவு ஒர்த்து தான் சொல்லணும். ஸோ அந்த 2000 ரூபாய்க்கான இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரீ சர்வீஸ், அடுத்தடுத்து சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்து முடியும். அதுக்கப்புறம் வந்து எந்தளவு வந்து காஸ்ட் வந்து அவங்க சர்வீஸ்க்கு வந்து பண்ணுறாங்க பார்ப்போம், பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து நல்லாவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பஜாஜ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து மினரல் ஆயில் தான். ஸோ ரெண்டாவதுக்கு அப்புறம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து செம ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் ஈட்டிங் வந்து குறைஞ்சிருக்கா கேட்டால் எனக்கு வந்து பெருசாக வந்து வித்தியாசம் வந்து தெரில. ஸோ இந்த வண்டி வந்து சர்வீஸ்க்கு முன்னாடி வந்து நான் ஓட்டி பார்த்துருக்கேன், அப்பயும் இருக்க ஈட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈட்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. ஆனால் ஹைவேல போகும்போது பார்த்திங்கன்னா ஈட்டிங் வந்து உங்களுக்கு வந்து அந்தளவு தெரியாது. சிட்டி டிராஃபிக்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா செம ஈட்டு வந்து தெரியுது. ஸோ கேட்டி நல்லா ஈட்டு அது வந்து அந்த பவர் கேத்த ஈட் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, பிக்கப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆயில் வந்து சேஞ்ச் பண்ண அப்புறம். மற்றபடி பார்த்திங்கன்னா எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் கேட்டால் கண்டிப்பாக வந்து எனக்கு எதுவும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரில. ஸோ நம்ம டாப் ஸ்பீட்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட டாப் ஸ்பீடு வந்து எந்த அளவு இருக்கும்னு பார்ப்போம், எல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ உங்களுக்கு இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு வேணும்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை வந்து செக் பண்ணி ஒரு வீடியோ வந்து தனியாக போட்டலாம். இப்போதைக்கு இந்த ரோட்டில் வந்து பெருசாக வந்து செக் பண்ண முடியாது, முடிஞ்சளவு வந்து நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு டாப் ஸ்பீடு வேணும்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போட்டலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்த் தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் வந்து கேடிஎம் எந்த டியூக்காக இருக்கட்டும் ஆர்சியாக இருக்கட்டும் உங்களோட சர்வீஸ் காஸ்ட் வந்து எந்தளவு வந்திருக்கு, ஃப்ரீ சர்வீஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா பெய்டு சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ அதோட சர்வீஸ் காஸ்ட் வந்து எந்தளவு வருதுன்றதை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்லாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.